விஷயத்தும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கீங்க கண்டி ராஜ்யம் எப்படி தனி சிற்றரசாக மாறுன்னு நினைச்சுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம கண்டி இந்த பாடம் படிக்கக்குள்ள நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, கண்டியில் ஆட்சியை மொத்த மன்னர்களை போக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ கண்டியில் ஆட்சிங்க மொத்த மன்னர்கள் நமக்கு தெரியுமாக இந்த பாட்டு நம்ம என்ன செய்யலாம் இலகுவாக நகர்த்தி கொண்டு போகலாம். அப்போ இந்த கண்டி ராஜ்யத்தில் முதல் மன்னன் நமக்கு தெரியும், சீனாசம்மத விக்ரோபா. முதலாவது மன்னன் சேனா சம்பந்த விக்ரோபா, இரண்டாவது மன்னன் ஜெயவீர பண்டார், இரண்டாவது மன்னன் ஜெயவீர பண்டார், மூணாவது மன்னன் கரையேந்த பண்டார், மூணாவது மன்னன் கரையேந்த பண்டார். கரையேந்த பண்டார் இப்போ உங்களுக்கு தெரியும், கோட்டை ராஜ்யம் மூன்றாவது பிளவுபட்டது, கோட்டை சீதாவாக்கை ரயிலம் இடையில ஒரு சம்பவம் நடக்கு. நம்ம இந்த மன்னர்களை பார்த்ததுக்கு பிறகு நம்ம அந்த செக்ஷனை பார்க்கணுங்களை விளங்குறோம். இடையில வந்து இந்த சீதாவாக்கை ஆட்சிய மாயாகுண்டையின மகன் முதலாம் உராஜ சிங்க, முதலாம் உராஜ சிங்க கர்லியத்த பண்டார ஆட்சி காலத்துல கண்டியை கைப்பற்ற எப்படி என்றது இந்த மொத்த மன்னர்களை பார்த்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி நம்ம இதே செக்ஷனை நம்ம திருப்பி நம்ம அடுத்த போக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அது வந்து எப்படி அந்த முதலாம் ராஜசிங்கம் வந்து கண்டியை கைப்பற்றி கண்டிக்கு ஆட்சி கொடுங்க வர்றாங்க. அப்ப கர்லியத்த பண்டாரைக்கு பிறகு வர முதலாம் ராஜசிங்கம் முதலாம் ராஜசிங்கனுக்கு பிறகு முதலாம் விமலதர்ம சூரியன் முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு பிறகு செனரத், செனரத்துக்கு பிறகு இரண்டாம் ராஜசிங்க, இரண்டாம் ராஜசிங்கனுக்கு பிறகு இரண்டாம் விமல தர்ம சூரியன், இரண்டாம் விமல தர்ம சூரியனுக்கு பிறகு ஸ்ரீ வீர பராக்கிரம, வீர பராக்கிரம நரேந்திர சிங்க, அப்ப பாருங்க முதலாவது சேனா சம்பந்த விக்ரோபாதி, அதுக்கு பிறகு ஜெயவீர பண்டாரு, அதுக்கு பிறகு கல்லேத்த பண்டாரு, கல்லியத்தை பண்றாரு முதலாம் ராஜசிங்கன், முதலாம் ராஜசிங்கன் பிறகு முதலாம் விமலதர்ம சூரியன், அதுக்கு பிறகு செனரத், அதுக்கு பிறகு இரண்டாம் ராஜசிங்கன், இரண்டாம் விமலதர்ம சூரியன், ஸ்ரீ வீரபிராக்கி நரேந்திர சிங்க. இவன் தான் இலங்கை இறுதி சிங்கள மன்னன், இலங்கையின் இறுதி சிங்கள மன்னன். அப்ப இவனுக்கு பிறகு இலங்கையில வந்து சிங்கள மன்னர்கள் ஆட்சி முடிவடைந்து அடுத்ததாக நாயக்க வம்சம் உருவாகும். அப்ப இலங்கையில வந்து சிங்கள மன்னர்கள் ஆட்சி முடிவடைந்து நாயக்க வம்சம் உருவாக, நாயக்க வம்ச மன்னர்கள் வம்சத்தில் முதலாவது மன்னன் விஜய ராஜசிங்க, இரண்டாவது மன்னன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க, ராஜாதி ராஜசிங்க, நாலாவது மன்னன் விக்ரம ராஜசிங்க. அப்ப நாயக்க வம்ச மன்னர்கள் நாலு பேர், முதலாவது விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், விக்ரம ராஜசிங்கன். விக்ரம ராஜசிங்கன்னா இலங்கை நாட்டிலேயே இறுதி மன்னன், முதலாவது மன்னன் கண்டியில சீனாசம்மத விக்ரோபாதி,
இறுதி சிங்கள மன்னன் நரேந்திர சிங்கன், இறுதி இலங்கை இறுதி மன்னன் விக்ரம் ராஜசிங்கன். இதுல என்ன பார்க்க வரோம்னா, இலங்கையில இருந்து போர்த்துக்கேயரை வெளியேற்றியது இரண்டாம் ராஜசிங்கன். கீர்த்தி சிறு ராஜசிங்க மன்னன காலத்துல முதன் முதலாக இலங்கைக்கு பிரித்தானிய வாராங்க. அப்படி வார பிரித்தானிய இலங்கையின் கரையோர பிரதேசத்தை வந்து ராஜாதி ராஜசிங்கன காலத்துல கரையோர பிரதேசத்தை கைப்பற்றி கொள்றாங்க பிரித்தானியா. இப்படி ஒவ்வொரு மன்னண்ட காலத்திலையும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடக்குது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த கண்டி ராஜ்யத்தை வந்து நம்ம இன்னும் இலகுவாக நடத்தி செல்லுந்தா நமக்கு அடுத்தது தெரிஞ்சிருக்கணும். கண்டி ராஜ்யம் மொத்த மன்னர்கள், அப்ப சேனா சம்பந்த விக்ரமபாகு, ஜெயவீர் பண்டார, கரியத்த பண்டார, முதலாம் ராஜசிங்கன், முதலாம் விமலதர்ம சூரியன், செனரர், இரண்டாம் ராஜசிங்கன், இரண்டாம் விமலதர்ம சூரியன், ஸ்ரீ வீரபராக்கிரம் நரேந்திர சிங்கன், அதுக்கு பிறகு நாயக்க வம்சம். நாயக்க வம்சம் எப்படி வருதுன்னா, இந்த ஸ்ரீ வீரபராக்கிரம் நரேந்திர சிங்கமன் என்ன செய்யறான்டா, தென்னிந்தியா பெண்மணியை கல்யாணம் கட்டுறோம். அதனால தென்னிந்திய வம்சத்தில் ஆட்சி, நாயக்க வம்ச ஆட்சி உருவாகுது. முதலாவது மன்னர் விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ரெண்டாவது மன்னன், மூணாவது ராஜாதி ராஜசிங்கன், நாலாவது விக்ரம ராஜசிங்கன். அடுத்த காலநிலையே இந்த கண்டி ராஜ்யம் சில ஒவ்வொரு சம்பவங்களையும், அதாவது ஒவ்வொரு மன்னன் ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்த சம்பவத்தை அடுத்த காலத்தில் வந்து என்ன செய்யறாங்க, பதிவு செய்யும். நன்றி.